காலேஜில் படித்த ரெண்டு ஸ்டூடெண்ட் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் ஒத்துக்காதனால அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. நல்ல டீப்பாக நான் ஸ்டோரி என்னோடய பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே நடந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து எக்கச்சக்கம், ரொம்ப என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு மோசமான விஷயங்கள்லாம் நடந்தது. உள்ளே போய் பார்க்கலாம். பில்டிங்கே சாஞ்சிருக்கா? பில்டிங் லெஃப்ட் சைடு சாஞ்ச மாதிரி தான் இருக்குது ப்ரோ. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹெர்த் குவேக் வந்திருக்குமோ? ஹெர்த் குவேக் வந்துட்டு தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இந்த ஊரில் நமக்கு நியூஸே வரலையே. குத்திக்கிற சாமி இந்த தொம்ப தொம்ப அதிரவுலே இது மாதிரி ஆயிருக்கலாம். எடுத்தோன்னா மேலே போயிடலாம். கிளாஸ் இருக்கு. ஓ மை காட், எல்லாம் அடிச்சு உடச்சு நொறுக்கி இருக்கானுங்க. இது ஏன் கவுண்டர் மாதிரி இருக்கு? கேன்டீன் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்களோ. கீழே 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 தான் கட்டுச்சு. குருவி குருவி பே. இப்போ ஒரு ஒரு கருப்பு உருவம் பார்த்தோம்ல, அது எந்த ரூமு? இந்த ரூம் தான். கையில் அந்த ஆனால் பூட்டி இருக்கும். ரூம் இருக்குதா? ட்ரோ, இந்த ரூம் ராமகம் இருக்கா? இதுதான் உங்களுக்கு நடந்துச்சுல அம்மா அம்மா விஷயமா விஷயம் புரியுது. இதுதான் அது சாத்தாத சாத்தாதா? ஏதோ தப்பு தப்பா எழுதிடுறாங்க. துறடா, இந்த டேபிள்லாம் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு டேபிள். ஏண்டா மேலே வந்ததுக்கப்புறம் பெருசாக நம்ம பயப்படுற அளவுக்கு என்ன சம்பவம் நடக்கல. போய் பாரு. டேய், அதில் இறங்கி பாடுறோம். மேலே பாருங்கள், நீங்கள் மேலே போங்க. நைட் டிஷன் எடுத்துகிட்டு மேலே போங்க. என்ன என்னடா? என்னடா என்னது? என்னடா என்னடா சொல்ற? உன்னோட பிரம்மையா இருக்கலாம்டா. சாவடிச்சிடும்.
யாராவது இங்க இருக்கீங்களா? எங்களை பார்த்து உங்களுக்கு பயமா இருக்கா? எங்க மேலாம் உங்களுக்கு பயம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தானா இவன்? பார்த்தானா என்னன்னு தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங்கா சத்தியம்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா மேல தானே பார்த்தோம், நம்ம நேரம் இங்க வந்துட்டோமே, ஓடி வந்துட்டோமே, எந்த வழியா போயிருக்க முடியும்? அது அப்படியே ஒரே இது நடந்து போற மாதிரி தான். பேங்க எப்படி வேணா போண்டா. நான் எந்தெந்த ரூம்குள்ளெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டேனோ அந்தந்த ரூம்லாம் திறந்துருக்கு. இல்லை திறந்துருக்குன்னா யாரோ உடைச்சிருக்காங்க. அந்த கதவுக்கு பின்னாடி பாரு. கதவு எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? எங்கள் மூஞ்சியில் நான் உள்ளே வரலான்னு நினச்சேன், அப்புறம் வேணுன்ட் ரிட்டர்ன் போயிட்டேன். வேலை வந்திருந்தேன்னா என் மூஞ்சியில் அடிச்சிருக்கோம். இந்த கதவு தானாக திறந்தனால இந்த ரூமில் யாரோ இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பாப்பா திறக்குது. வாரணம் கொடுத்து ஒழுங்காக போயிருங்கன்ற மாதிரி இருக்கு. நல்லவேளை கூட்டினாது. நீங்கள் இந்த ரூமில் இருக்கீங்கன்னு நினச்சேன். இங்கே இல்லையா? ஏய், இது திறந்தனடா இருந்துச்சு. அடுதுரா அடுதுரா. டே அந்த விண்டோவுக்கு போ. அந்த விண்டோவில் பாரு, கேமராவை உள்ளே விடு. என்ன அல்ல மீன், இதை தொடங்க. போங்க உள்ளே போங்க. அந்த இது தனியாக கீழே விழுவுறோம். அந்த சேரு, அந்த சேரு. நீங்கள் வாங்க சாமிநாதன், நீங்கள் வாங்க. இந்த காலேஜுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரில. திரும்பவும் உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். உங்ககிட்ட நான் சொல்லிட்டு கூட போயிருந்தேன், இன்னொரு நாள் திருப்பி இதே இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருந்தா என்ன ஒரு சவுண்ட் கொடுங்க. உங்க வாய்ஸ்ல ஏதாவது சவுண்ட் கொடுக்க முடியுமா? அதில் தெரியுதா? இதில் தெரிய மாட்டேங்குது. தெரியுது. வருங்க கைஸ், கை வச்சு இருக்கீங்க. அவங்களை பிரிக்க தானே அவன் வந்தோட பேசுவாங்க. நமக்கு பார்க்க முடியுமா? அவங்க உயிரை விட்டு அவங்க காதலுக்காக சும்மா இருந்தா தேவலாம் பேசுவீங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருந்தா எதனா ஒரு சவுண்ட் கொடுங்க. உங்களோட குரல்ல என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? என் பக்கத்துல வர முடியுமா? இதுவும் அடிச்சிச்சு. ஸோ அது நோக்கா இருக்கு. இதுவும் தான் இப்போ அடிச்சிச்சு. அங்கே அடிச்சுட்டு இங்கே ஒரு அடி. எனக்கு இப்போ யாரும் அந்த பின்னாடி இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கோம். ஏய், நானும் அப்படின்னு சொல்கிற பின்னாடி யாரும் கிளாஸ் ஆகிறாங்க. ரெண்டு பேரும் நம்ம லாக் பண்ணுறாங்களா?
என்ன சவுண்ட் இது? உம்பளை குரல் கேட்டுச்சுல்ல. உங்களோட குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை பாட முடியுமா? சைலண்டா மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப அழகா பாடுற. சாத்திருச்சு சொன்னீங்களே, அதுலேருந்து சவுண்ட் வருது தட்டுற மாதிரி. இங்கே இவ்வளோ பெரிய சவுண்டு வந்துச்சு, யாருமே இல்லை. அவங்க கண்ட்ரோல் இருக்கு ப்ரோ. ஓ மை காட், இது சூக்கால். ஓ மை காட், கை கை அள்ளிக்கோ அள்ளிக்கோ. வாவ், தேவையா உங்களுக்கு? இன்னைக்கு நீ வீட்டு வந்த மாதிரி தான் போடா. பிரிக்கலாம் என்ன சொல்லுங்க, சேர்த்து சேர்த்து சொல்லுங்க, சொன்னா கேளுங்க. இப்படி போனா நம்மளால அவங்கள பார்க்க முடியாது. ரொம்ப தேவையில்லாத நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்லிட்டேன் சத்தியமா அவங்கள பார்க்க முடியுமோ நம்மளால? ஒரு நிமிஷம் இருங்க, அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்கள பிரிச்சிருவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் நடக்குது. அது எனக்கு என்னென்னா, ஒரு அமானுஷ்யமான ஃபுட் பிரிண்ட்டும் ஹேண்ட் பிரிண்ட்டும் கிடச்சிருக்கு நமக்கு. இது வரைக்கும் இது நடந்ததே கிடையாது, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கேப்சர் பண்ணதும் கிடையாது. நான் பார்த்துருக்கேன் சில ஊடுரெல்லாம் வந்துட்டு என்ட்ரன்ஸில் கொட்டி விடுவாங்க ஒரு ரூம்குள்ள, அமானுஷ்யமான இடத்துக்குள்ளே போகிறப்போ. அது ரிச்சுவல் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம ஒரு டைம் ஒரு லைட்டு வச்சு, அது வந்தால் லைட் எரியிற மாதிரி சென்சார் லைட் வச்சு எடுத்தோம்ல, அதே மாதிரியே கண்ணுக்கு தெரியாமல் அதில் நடந்து வரும்போது ஃபுட் பிரிண்ட்டு இதாக இருக்குது. அது மாதிரி தான் நான் இப்போ இந்த ஃபுட் பிரிண்ட்டே ஹேண்ட் பிரிண்ட்டே பார்க்குறேன். ரொம்ப இப்போ ஆக்டிவிட்டி பண்ண அமைச்சிச்சு. நீங்கள் எது பண்ணாலும் நான் உங்களை பிரிக்க தான் போகும். தைரியம் தான், நம்ம முன்னாடி வர முடியுமா? வந்துருச்சு வந்துருச்சு ரெடி. நம்மளா வாலண்டியா போற எந்த ரூம்லயுமே சவுண்ட் வரல, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கல. நம்ம எங்க நம்ம அந்த ரூமை கடந்து போறப்பயோ அந்த மாதிரி இதுக்குள்ள வர சொல்லுது. இங்க பாருங்க, இதை விட்டு போகாதீங்க. இதுக்குள்ள காண்டாக்ட் பண்ணா அதை நம்மள்ட்ட புரியல. ஏண்டா எதுவும் பாத்தியா? ஏய் லைட் ஆஃப்னா அதிகமாகுதுரா. லைட் ஆஃப்னா மாதிரி தெரியுது. லிங்க் ஆகுது பாருங்க.
என்ன பேச்சு பேசிட்டு என்ன எப்படி பிடிச்சிருக்காரு பாருங்க. ஏய் நீ தான்டா சொன்னவா. ஒன்னாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை காரணம். நான் எதுக்கு சொன்னேன், நமக்கு பாக்கிறதுக்கு தான் சொன்னேன். ஏய் அது டென்ஷன் ஆயிடுச்சுரா. அதுக்கு வேற வழியில இருக்கு ப்ரோ. கொஞ்சம் இருங்க, அது ஒரு வாய்ஸ் இருக்கு. நீ ரொம்ப அழகா பாடுறியே, இன்னொரு தடவை பாட முடியுமா? ஹலோ யார் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பள்ளி பயங்கரமா கத்து, பள்ளியே பேய் மாதிரி கத்துச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணுங்க, ரெண்டு பக்கமும் சவுண்ட் கேக்குது. அதான் ரெண்டு பக்கமும் சவுண்ட் கேக்குது. அந்த வந்துட்டு போட்டு விடுங்க. அசையாம இருங்க. தாப்பா போடுறான் ப்ரோ அதை. ஏய் சும்மாடுறா, என்னடா பண்ற? இருங்க, என்ன பண்ணலாம் யோசிக்கிறேன். நாய்தான் எங்க இருந்து குலைக்குதுன்னே தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படியே சும்மா எடுத்துட்டு இருந்தோம்னா இது மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட நம்ம ஓடிட்டு தான் இருக்கணும். ஏதாவது பயங்கரமா குவஸ்டின் பண்ணாதான் வந்துட்டு ட்ரிகர் பண்ணாதான் வேலைக்கு ஆகும். மேல வந்ததுலேருந்து எதுவும் நடக்கல. ஆனால் அவங்க பிரிச்சிடலான்னு சொல்லும் போது பயங்கரமா ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே அவன் ஃபாலோ பண்ணுவான். அவன் அப்படிதான் அவங்க ஃபைன் சொல்லுவான். நீங்க விட்டுருங்க. ஆமாம், ஆனால் என்ன வேணால் நடக்கலாம், அதுக்கும் ரெடியாக இருங்க. நான் திரும்ப இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உங்கள் ரெண்டு பேரையும் நான் பிரிக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் திரும்பி வந்திருக்கேன். ரெஸ்பான்ஸ் அப்படி என்ன காதல், மயிறு மாதிரி இருக்க காதல். அந்த மயிறு காதல் எல்லாம் எதுக்கு பண்ணணும்? காதல் பண்ணி நாசமா போறீங்களா?
எவ்வளோ பேர் நாசமாக பண்ணாங்க உன் லைஃப்பை, நீ செத்து போனதுக்கே உன் காதல்னா காரணம், அதுக்காக நீ அழுகிறியா? ஆ உங்கள் ரெண்டு பேரையும் முதல்ல இங்கேருந்து விரட்டணும், அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தரை மட்டும் இங்கேருந்து நான் விரட்டணும்னு தான் வந்திருக்கேன். ஓ ரைட்டு ஜூம் பண்ணுங்க, நிற்கிற வாசு இங்கதானே வந்தோம், இதெல்லாம் மொட்டை மாடி மாதிரி இருக்கு. இல்லை இந்த ரூம்குள்ள போச்சா? இந்த ரூம்குள்ள போயிருக்குமா? ஏ அந்த சைடு பாருங்கடா, ஓ டே டே இங்க வாடா டே, இது யாருதுன்னு தெரிஞ்சாடா? இங்க இருக்க பாரு, என்னன்னு தெரியுதா? யாருதுன்னு தெரியுதா ப்ரோ? சரத்ப்ரோ கூட பாருங்க, உடஞ்சிருக்கு. அந்த இன்னும் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட நம்ம பண்ணியிருக்கலாம்டா ப்ரோ. ஒன்றை வச்சு எதாவது பண்ண முடியுமா? முடியாது ப்ரோ, அதை நீட்டி இருக்கணும், அப்போ தான் ஒரு வளைச்சி போச்சு. அது பாருங்க, தெரிஞ்சுட்டு அதை வளைச்சி வச்சிருக்கேன். இதை வச்சாலும் கேள்வி கேட்பாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு வளைச்சி வச்சிருக்கேன். என்ன ப்ரோ இது, தெளிவாக இருக்குது அந்த லாமி. இதை நீ தான் எதனா பண்ணியா? சொல்கிறேன் இல்லை, அதை நமக்கு கண்டிப்பாக தேவை, அதை எடுத்து வைங்க உள்ளே, எடுத்து வைடா. வாங்கிக்கலாம்டா, எட்ரா சொல்கிறேக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பொக்கிஷோண்டா, அமானுஷம் நடந்த ஒரு பொருள் நம்ம கூட இருக்கிறது, அட்லீஸ்ட் இது ஞாபகத்தமாவது இருக்கணும். ப்ரோ இது யார் பண்ணியிருக்கா யோசிச்சு பாருங்க ப்ரோ, இது மாதிரி யார்ட்டையாவது இருக்கா ஒரு அமானுஷம் இதை வந்து இப்படி வளைச்சிருக்கு? இது மாதிரி பொருட்கள் பொக்கிஷம் ப்ரோ. அதுதான் ப்ரோ, பட் இது வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? யாரோ இப்போ நம்ம கூட நின்றாங்க. ஆமாம் கடுப்பில் இருக்குது, இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கே பெரிய பிரச்சனையாகும். இது வந்து அதை பாயிண்ட் பண்ணியிருந்தால் தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்மளை வந்து காட்டுற மாதிரி இருக்கு, ஆனால் நீங்கள் நம்மளை காட்டுற மாதிரி ஒன்று ஒரு விஷயம் கரெக்டாக தெரியும், சும்மா வச்சுக்கலாம். இதை திருப்பி யூஸ் பண்ணோம்னா நமக்கே பேக் ஃபேர் ஆகிடும், அதுதான் சொல்லுவேன். அப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும், இதை சரி பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. என்ன பேக்கில் வைடா? சரி உள்ளே வைங்க, எப்போ யூஸ் பண்ணாதீங்க, எப்போ யூஸ் பண்ணிங்கன்னா இது பேக் ஃபயர் தான். ஏன் நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடாது? அதை நிமித்திரம் இல்லை ஒரு ஐடியா ஒன்று நல்லா இருக்குல்ல, நல்லா வச்சுக்கோ, நீங்க இதை வச்சு யூஸ் பண்ணுங்க. வீட்டுலலாம் இருக்கு. ஐயோ அப்போ அப்படி இது கண்டுபிடிக்க முடியாது. இங்கே கூட அதை நிமித்த முடியுமா? அது ரொம்ப இது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எப்படி இவர் நிமிச்சு பத்திர முடியல. ஆமாம் ப்ரோ, கஷ்டமாக தான் இருக்குது. வீட்டில் போய் இதை வச்சு கல் வச்சு தட்டிக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆத்மாவா நீ, எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணுற, எந்த ஒரு ஆத்மாவும் பண்ணாத விஷயங்கள் இதெல்லாம். அங்க ஒரு லைட் பிளிங்க் ஆகுது ப்ரோ, அத நான் பார்த்தா இல்ல அங்க பாருங்க. ஓ அந்த லைட்டு தானா, அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்தில் அந்த லைட்டு தான். ஆமாம், இந்த பில்டிங் சுற்றி இருக்கிற இடமே இப்படி அமானுஷமாக இருக்குது, ஃபுல்லாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, அதான் ஓ ஃபக், அந்த டவுசிங்கில் நாங்கள் எடுத்துகிட்டு போனதை உங்களுக்கு கோவப்படுத்திருச்சா? உங்களுக்கு வேண்டாம் இங்கேயே வச்சிடுறோம். ஆ கேளுங்க ப்ரோ, அதுக்கு கதவு பண்ணி பாருங்க. இதே இடத்துல வேறு ஏதாவது பொருள் இருக்கா பாருங்க. என்ன சொல்லுங்கள்?
வேற ஏதாவது பொருள் இங்கே இருக்கா பாருங்க. அப்போ இன்னும் ஏதோ இருக்குன்னு சொல்லுவாங்க. டவுசிங் ராடியே உடச்சி போடுறதுலாம் எக்ஸ்ட்ரீம். அது சாதாரணமாக வளைக்க முடியாது, கல்லை வச்சு இழுத்தாதான் பண்ண முடியும். முடியும்னு நினைக்கிறேன். உள்ளே வர மாட்ட என் பெயர் ஃபரூக். நான் எங்க பேய் ஐ கில் யூ. ஓ மை காட், ஏமாண்டா இதெல்லாம் எழுதுறது தட்டுச்சு இந்த சவுண்டு. அதனாலதான் திரும்ப ஃபரூக்கா போட்டிருக்காங்க. இதெல்லாம் மனுஷங்க எழுதுன மாதிரில இருக்கு. ஏ அதே ரூம் தான்டா இதுவும் இல்லையா? ஓ இது வேற ரூம் இல்லை, அதே ரூம் தான், அதே ரூம் தான். ஃபரூக், ஹூ இஸ் ஃபரூக்? உனக்கு தைரியம் இருக்கா? கொஞ்சம் தைரியம் இருக்கா? ஓ இப்படியே எவ்வளோ கதவை தான் சாத்துவேன். ஆ இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது. எங்க இருக்க நீ? சவுண்ட் கேட்குற இடம்லாம் நீ இருக்க நினைச்சு நாங்க போய் ஏமாந்து தான் போறோம். நீ எங்க இருக்க? கொஞ்சம் தைரியம் உனக்கு இருந்தா எங்க முன்னாடி வா. என்னதான் உனக்கு தெரியுமே, நான் வெறும் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் சாப்பா போட்டு விட்டாம்புறேன் எல்லாத்தையும். காதலை வந்து பிரிக்க நினைக்காதீங்க ப்ரோ, அதனால தான் அந்த டென்ஷன் வந்து. நீங்கள் தூண்டி விடுறீங்கன்னு தெரியுது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ போகிற ரூட் வந்து எனக்கு சரியாக படல. நான் யோசிக்கிறேன்னா நமக்கு அவங்கள பார்க்கணும், அதுக்காக தானே நமக்கு வந்திருக்கோம். அதனால் அவங்கள காதலை பிரிக்கிற மாதிரி பண்ணிடுச்சுன்னா, அப்படி பேசிட்டுச்சுன்னா அவங்க அதில் கோபமாக நம்ம முன்னாடி வர அப்பியரன்ஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகப்படும். எனக்கும் அல்லமின்னு சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ நம்ம மேலே வந்து ரொம்ப நேரம் எதுவுமே நம்ம கண்டுக்கல. இப்போ அவங்கள பற்றி தப்பாக பேசும்போது ட்ரிகர் ஆகுறாங்க. சரி அதனால் நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? அப்போ தானே அவங்கள பார்க்க முடியும். அப்பியரன்ஸ் பார்க்கணும், அதுக்கே வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தோம், ஆனால் அது பேச மாட்டேங்குது. பேசினா தானே முக்கியம். எனக்கும் ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணணும். ஆ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது எப்படி நம்மள்ட்ட மனசு கொடுத்து பேசும்? அது மாதிரி சொல்லி சாருக்கும் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு அப்படி பேசுவோம், அப்புறமா சாருக்கும். ஓ ஓ என்ன பண்ணுறீங்க? உன்னோட காதல், உன்னோட துணை, உன் கூட இருக்கே ஒரு துணை, அதில் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே சொல்லிக்கிறேன், இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே உங்கள் ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தரை கண்டிப்பாக நாங்கள் பிரிச்சுருவோம். ஓ தேவையில்லாத, ஐயோ இவங்க தேவையில்லாத பண்ணி நம்மளையும் சேர்த்து சாவடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் முன்னாடி நீங்கள் வந்தால், எங்கள் கூட நீங்கள் பேசினா எப்படி வந்தோமோ அதே மாதிரியே ரிட்டர்ன் போயிடுவோம். இந்த ரூம் தாண்டா அது. இந்த ரூம்ல தான் எனக்கு போன தடவை பயங்கர மோசமான விஷயங்கள்லாம் நடந்தது. இந்த ரூம்ல அதோட ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றதுனால இங்கே எதனா பண்ணிடுவாங்க. அந்த பயங்கரமான சம்பவம்லாம் இங்கே தான் நடந்துச்சு. அந்த டேபிள் லவ் இருக்குது, அது வந்து யாருமே மறந்துருக்க மாட்டேங்க கைஸ். இந்த ரூம்ல தான் நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ கடைசி நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். என்ன அவன் போயிட்டு இருந்தா எனக்கு சத்தியமாக டென்ஷன் ஆகுது. என்னது புது தொடர்ந்து பார்த்துருவோம். ஒரு டைம் இந்த மாதிரி தொடர்ந்து போகும்போது மடுவில் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள். ஒரு ஆளாக மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் அதே மாதிரி டைம் மாதிரி அதே மாதிரி இந்த தடவை இருந்தால் அதே மாதிரி நடக்கிற மாதிரியே தோணுது. இல்லை அதே மாதிரி இந்த தடவை நான் தனியாக இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் எல்லாருமே வெளியே இருங்க. நீங்கள் எல்லோரும் அந்த நைட் விஷன் கொடுங்க. டொக்கோஸ் இருக்கா? இருக்கு. ஓகே ஒரு தனியாக வேணும், தனியாக வேணும். ரோட்டில் ஏதாவது தனியாக இருந்தால் தான் ஒரு
வாசு 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 ஏதாவது ஹெல்ப் பண்ணா கேளுங்க. போன டைம் நான் இதே ரூம்ல உன் கூட நான் தனியா பேசினேன். ஏய் ஏய் எங்கடா இங்க இருக்கிற டேபிள் எல்லாத்தையுமே நீங்க தூக்கி போட்டீங்க. அதே மாதிரி இந்த தடவை பண்ண முடியுமா ப்ளீஸ்? இந்த இடம் ஃபுல்லாக கையாச்சு இருக்கு, கேமராவில் தெரியல. இந்த இடம் ஃபுல்லாக கையாச்சு. திறக்காதீங்கண்ணா, நான் கொஞ்ச நேரம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறேன். ஆசூர் ஏதாவது சொல்லுங்க ப்ரோ, நான் உள்ள வரோம். எனக்கு ஆபத்து நான் சொல்கிறேன். டே டேபிள் போகிறத நான் ஊற்றி காட்டுங்க. அந்த செவத்தில் ஐ லவ் யூ எழுதியிருக்கீங்களே, அது யாருக்காக எழுதியிருக்கீங்க? அந்த செவரே விரிசல் விட்டுருக்கு. நீ சொன்னல அங்கே ஒரு ரூமில் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு, அது இந்த ரூமில் தான் அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. அவங்க இந்த ரூமில் தான் இன்டிமேட்டாக இருந்தாங்க. இன்டிமேட்னா அப்படி இல்லை. ஏ வாசு ஓகேவா? சேஃபாடா? பேசக்கூட மாட்டான் வாசு. ஏ இருக்கிய அவரோட சும்மா இருடா. கைஸ் இந்த இடத்துல கையச்சிருக்கிறது எனக்கு காட்ட முடியலை, என் கேமராவில் தெரிய மாட்டுது. இந்த கேமராவில் பாசு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஆன்சர் பண்ணிச்சா? இங்க பாருங்க, ஐ லவ் யூ இந்த ரூம்ல எழுதியிருக்கு. இந்த செவரே வச்சு இதை ரெக்கார்ட் ஆச்சா? உள்ள டேபிள் நடந்துச்சு ஏறமா, அதே மாதிரியே நடந்தது. இந்த பிறவு நடந்தது அதே மாதிரி நடந்திருக்கு. ஆனால் ஆன்சர் வரல. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம சும்மா அப்படியே நடந்துட்டே இருக்க வேண்டியதான். வேற எதனா பண்ணலாம். கீழே போயிட்டு நைட் விஷன் எடுத்துருவாங்க. எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் இருப்போம். என்ன வேணால் நடக்கலாம்ல. நைட் விஷனில் என்ன எதனா ரெக்கார்ட் ஆச்சுன்னா? ஆமாம். ஸோ நைட் விஷனை கீழே வச்சுருவோம், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்களும் எப்படியும் போங்க. சொல்கிறீங்கள நடந்துட்டு அப்படி இறங்கி இறங்கி இந்த சைடு போங்க. எடுத்துட்டு சீக்கிரம் பயணம். என்ன பண்றீங்க நீ? உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருந்தீனா, எங்க கண்ணு முன்னாடி இந்த கட்டையை தூக்கு. உன்னால முடியலையா? ஐயோ, சைடு போகணுமா? பார்க்க போகிறோம், பார்த்துக்கலாம். ஐயோ ஐயோ, லைட் ஆஃப் ஆகிடுச்சு ப்ரோ. லைட் இல்லை ப்ரோ. லைட் ஆஃப் ஆகிடுச்சா? இதுக்கெல்லாம் அந்த பேயோட வேலை தான் இருக்கும். சார்ஜ், ஐயோ சார்ஜே இறங்கிடுச்சு. அக்கௌண்ட் என்ன கேட்குது?
என்னடா சவுண்ட் வருது? ஐயோ இந்த ப்ரோ லைட் வர இல்ல. மோசமா இருக்கு. ஐயோ இது அவ்வளவுதான் ப்ரோ, இன்னும் ரெண்டு மூணு வாட்டி தான் ஆனா இது மாதிரி கூட ஆகாது. ஹலோ எங்க இருக்க? டேய் வெங்கி என்னாச்சு? டேபிள் ஆடுதுடா ப்ரோ, அந்த ரூம்ல இருந்து நல்லா சவுண்ட் வருது ப்ரோ. டேபிள் லைட் ஆன் பண்ணி பண்ணி லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எப்படினா அது ரொம்பவே ஷேக் ஆடு, அந்த சேம் டைம்ல சார்ஜ் ஆஃப் ஆயிடுச்சு. பேட்டரி சட்டன் ஆஃப், இப்போதானே காட்டினா பேட்டரி ஃபுல்ல ட்ரைன் ஆயி அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ ப்ரோ, போடா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சாவே நடக்குது ப்ரோ. என்ன ரூம்ல? அங்கடா ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. இதான் ப்ரோ இந்த ரூம்ல கொலுசுலடா கிளாஸ்ரா பாட்டில் பாட்டில் போய் பாடுறா. நீங்க தான்டா ஆரம்பிச்சிங்க எல்லாம், அது சும்மா தான்டா இருந்துச்சு. உனக்கு நீங்க தான்டா பேசி பேசி பண்ணீங்க. மூச்சு கிட்ட வருது. இந்த ரூம்ல தான் இருக்கியா? ட்ரெயின் ஆரம்பிச்சு பேட்டரி சடன்லி அப்படியே பேட்டரி ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு. போன டைம் ஏய் இது பாருங்க ப்ரோ, ஆசை ப்ரோ, ஓ மை காட், வா என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க ப்ரோ? பைத்தியம் பிடிச்சு வச்சிருக்கோம். இது என்னடோ ப்ரோ, அட்டாக் பண்ண பாக்கறோம் ப்ரோ, சேஃபே கிடையாது ப்ரோ. ஏய் ப்ரோ அட்டாக் பண்ணுங்க ப்ரோ, எதுவும் பண்ணாதீங்க, நான் உங்களை உதவி பண்ணதா ப்ரோ. அதுக்கு போய் நம்ம பயந்துட்டு இருக்க கூடாது ப்ரோ, உள்ள போடா வாசி. ரொம்ப இதா இருக்கு, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எப்போ நீ இந்த மாதிரி ஆரம்பிப்பேன்ட்டு ஏன் இவ்வளவு நேரம் அங்க போய் ஏறா, அங்க போய் ஏறா. வெளியே போவாதரா, கூப்பிடுங்க அவனை. என்ன திருப்பி ஓடிட்டு திருப்பி அங்க ஒண்ணுக்கே இங்க வர? சத்தியமாடா அங்க ஒண்ணுக்கே கூடவே இருடா, வெளிய போறடா. ஓ நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்க பேசுறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி என்ன வேணா நீங்க செஞ்சுக்கோங்க. உங்களோட லவ் பிரிக்க வரேன்னு நாங்கள் சொன்னது எல்லாமே போய், நான் உங்ககிட்ட சொன்னது சும்மா உங்களை நாங்கள் ட்ரிகர் பண்றதுக்காக தான். அதுக்காக நீங்க இவ்வளோ கோவலாக படாதீங்க. உங்களை பிரிக்கிறதுக்காக சொல்லலை, உங்களை பாக்குறதுக்காக தான் அப்படி சொன்னோம்.
நம்மளை எதுவும் பண்ணிடாதீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் ரெண்டு தடவை இதுக்கு முன்னாடி இதே இடத்துக்கு நான் வந்திருக்கேன். உங்களை எதனா ஒரு சின்ன காயப்படுத்திருப்பேனா? உங்க கூட நான் நல்லா பேசிட்டு தான் போனேன், உங்களுக்கு என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா எதனா ஒரு சவுண்டு கொடுங்க. என்னை அதுக்கு ஞாபகம் இருக்கும், நான் அது கூட தனியாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். வழி விடு, வழி விடு, பார்த்து நடந்து வாங்க. எங்கே இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, ஏதோ சாப்பாடுலாம் கொட்டியிருக்கு. எங்கே இருக்கீங்க ப்ரோ? ஏதோ எரிச்சிருக்காங்க ப்ரோ. ஏதாவது சம்பவம் நடந்து இறந்தவங்களுக்கு எரிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நான் இந்த சைடு வந்து அவங்கள பார்க்கலாம்னு நினச்சிதான் நான் வந்தேன், ஆனால் உங்களை என்னால் பார்க்க முடியல. நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஏய் நில்றா, பேட்டரி தக்கு டக்கு ட்ரெயின் ஆகுது, அன்னி மாதிரி ஆகுது. அப்படியே என்ன பண்ணலாம்? சேம் அப்படியே இருக்குது பேட்டர்ன். இங்கேயே நிற்கிறீங்களா? நான் மட்டும் போய் பார்க்கலாம். ஏன்னா போன டைம் என்னை தனியாக வர சொன்னிச்சு இந்த இடத்துக்கு. நான் செகண்ட் டைம் தனியாக வந்தப்போ தான் நிறையா விஷயங்களை கேப்சர் பண்ணேன். ஸோ நான் இந்த இப்போ இங்கே நான் இவ்வளோ தூரம் மட்டும் நான் தனியாக போயிட்டு வரேன். பார்த்துக்கோங்க. ஆ பார்த்துக்கோங்க, இல்லை அது பார்த்துக்கலாம், நான் போயிட்டு வரேன். இங்கேயே நில்லுங்க. ஆ போன டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. கேட்டு மீட்டரில் நான் தனியாக வரவான்னு கேட்டப்போ தனியாக வர சொன்னப்போ தான் நான் இந்த இடத்துக்கு தனியாக வந்திருந்தேன். அந்த டைம் நான் நிறைய கேப்சர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. சவுண்டு ஏதோ இப்போ கேட்டுச்சு. யார் இருக்கா உள்ள? வராதிங்க. ப்ரோ வராதிங்க ப்ரோ, யாருமே. ஏதோ எட்டி பார்த்த மாதிரி இருந்தது. சீக்கிரம் வாங்க. அங்கே போகுது. ஐயோ அங்கே கதவு இருக்குங்க. ஐயோ ப்ரோ, அது எதுவுமே இல்லை ப்ரோ. கதவுல போயிடுச்சு நான். ஷார்க்கு நீங்கள் மட்டும் போய் பாருங்க, அங்கண்ணா லெஃப்டில் பாருங்க. ஏதாவது இருக்கா? என்ன சொல்றது? இந்த ரூம், இந்த ரூமுக்கு வேற வழி இருக்கா பாருங்க. வேற வழி இல்ல, இது ஒரே வழிதான். நல்லா தெரியுமா ப்ரோ, அவங்க ஆத்மாவுக்கு சாந்தி இல்லாம இங்க அழிஞ்சிட்டு இருக்கு ப்ரோ. சத்தியமா ப்ரோ, அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுத்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ப்ரோ. அவங்க பேர் சாந்தி இல்லங்க. டேய் போடா. ஓ டேபிள் ஆடுது.
நான் உங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்களே அழுகுறீங்களா? ஓ ஏண்டா காதலாம் எந்த இடத்துல இருக்கீங்க? கண்ணுக்கு தெரிய மாட்டீங்களா? கண்ணுக்கு தெரிய மாட்டீங்களான்னு சொன்னோன்னு சடங்கு நின்றுச்சு. அதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ ஒரு பருத்தியும் வரவே மாட்டேங்குது. இதுக்கு மேலே நாங்கள் என்னதான் பண்ண முடியும்? ஃபைல் எதுவுமே காணோம். ஐடி கார்ட்ஸ்லாம் நிறையா கிடக்கு இந்த ரூமில். ஐடி கார்ட்ஸ் எவ்வளோ கிடக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே ஐடி கார்ட்ஸ். சாமி இருக்கீங்க, சாமி ஃபோட்டோ இருக்கிற இடத்துல தான் இவ்வளோ அடங்கிது. என் பேர் ஃபைல் ஃபருக்கு ஹார்ட் ப்ரோக்கன். ஆமாம் ப்ரோ, அந்த ஃபருக்குன்னு சொல்கிற அந்த பேயோட ஆத்மா தான் இங்கே இருக்குன்னு ஆயிடுச்சு. இந்த ரூம்ல தான் எங்கேயோ நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு சாமி பக்தி அதிகமா? சாமி போட்டோக்கு மேல எழுதியிருக்கு. நான் யாரோ மனுஷங்க தான் ஃபரூக்னு எழுதியிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்போ அந்த பொண்ணு மட்டும்தான் இங்க இருக்கியா? அது என்ன ப்ரோ போர்டில்? எனக்கு என்னமோ வேறு மாதிரி இதாகுது ப்ரோ மைண்டு. ஃபரூக்குன்ற பேர் எழுதியிருக்கு. அப்போ அந்த பொண்ணு பேர் இங்கே எங்கேயுமே இல்லை. அந்த பொண்ணுக்கு தான் அவன் மேலே ரொம்ப ஆசை இருக்குது. அந்த பொண்ணு பேர் நம்ம என்னமோ சொல்லி கேட்டோம்னா அது லாஸ்ட்டில் எழுதி முடிச்சு தண்ணியில் எழுதி வச்சு போனட்டேன். அது எனக்கு மறந்தே போச்சு என்ன பேர்னு தெரில. அந்த லாஸ்டில் இருக்காது. இந்த அழுகிற சவுண்டு பார்த்தியடா, நீ போன வாட்டி அந்த தனியாக இருந்தப்போ அழுத சவுண்டு அப்படியே கெட்டுச்சுடா. நான் எடிட் பண்ணுறப்பே எனக்கு காதெல்லாம் வலிச்சிச்சு. அந்த என் மைண்ட் செட்டே இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு எனக்குள்ளே ஒரு உள்ளு உணர்வு தேவையில்லாமல் சொல்லுது. எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா நம்ம அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்து இப்படியெல்லாம் பண்ணோம். ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்துட்டோம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துடுச்சு ப்ரோ. என்னோடய மைண்ட் செட்டு மாறிடுச்சு ப்ரோ. இதுக்கு மேலே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணும் தான் எனக்கும் தோணுது. அவங்கள விட்டுருவோம், நம்ம இதோட முடிச்சுட்டு கிளம்பலாம். எனக்கு இப்போ என்னென்னா, ஃபரூக்குன்ற நேமை பார்த்தோன்னே அந்த பொண்ணு தான் அவன் பேர் எழுதியிருக்கே தவிர அந்த பையன் அவளோட பேர் எழுதல. ஹார்ட் போட்டு பிரேக் ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, தப்பாக தெரியுது எனக்கு. அதை மட்டும் பேசினா தானே நம்மளுக்கு எந்த ஏதாவது ஒன்று பண்ண முடியும். பேசவே மாட்டேங்குது. அதான் லாஸ்டா ஃபரூக் மேலே உனக்கு ரொம்ப ஆசையா? ஃபரூக்கை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன பண்ணுறது, நீ தான் இறந்துட்டியே. அவன் தான் இறந்து போயிட்டானே, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய பேர் எவ்வளோ பேர் ஃபேக்காக லவ் பண்ணிவிட்டு இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவ்வளோ உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி உங்களோட லைஃப்பை இழந்துட்டீங்களே. ஆனால் உங்களை மாதிரி இவ்வளோ டீப்பாக உண்மையாக லவ் பண்ணுற உங்களை போய் பிரித்து உங்களை இப்படி கொண்டு நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்றதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். தற்கொலைன்றது ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் தற்கொலை பண்ணாமல் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டை எதிர்த்துட்டு நீங்கள் வெளியே போயிருந்தால் கூட நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்த வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு அங்கே நீங்கள் பேயாக சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆடியன்ஸ் நான் அதான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வேணாலும் உலகத்தில் வரலாம். அதுக்காக உங்களோட உயிரை நீங்களே முடிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கே ரைட்ஸ் கிடையாது. எதிர்த்து வந்து போராடணும் நீங்கள். ஆமாம், அதை மீறி நீங்கள் தற்கொலை பண்ணி இறந்துட்டாலுமே கூட இவங்கள மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து சார் ஆகணும்னு எல்லாம் நான் நினைக்கல. உங்களை பாக்குறதுக்காக தான் நான் அப்படி சொன்னோம். அது உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா நான் உங்ககிட்ட சாரி கேக்குறோம். சாரி. ஆமா, அழுது பாவம்.
நீங்கள் இப்போ அழுதாலும் சிரித்தாலும் எந்த ஒரு யாருக்குமே யூஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் இறந்து போயிட்டீங்க, உங்களோட உயிரை நீங்களே மாய்ச்சிக்கிட்டு இறந்துட்டீங்க. அது உங்களோட தப்பு தான். அதுக்கான தண்டனையாக கூட இதை நினச்சிக்கோங்க. உங்களை மாதிரி ஆத்மாக்களை பார்த்து எத்தனையோ பேர் சூசைடல் தாட்டில் இருந்தாலும் அவங்களாம் மாறுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே இருந்து தவிக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்த விட்டு போய் இந்த ஆத்மாவுக்கு நித்தி சாந்தி எடுக்கிறது தான் நல்லதான்னு நினைக்கிறேன். சொர்க்கத்துக்கு போயிடுங்க, இங்கே எதுக்கு இருக்கீங்க நீங்கள்? என்னோட பெரிய அட்வைஸும் அதான், இறந்துட்டீங்க, இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து எதுவும் ஆக போகிறது இல்லை. நீங்கள் இந்த இடத்த விட்டு சாந்தி அடைஞ்சு போயிட்டா கூட உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஜென்மமோ சம்திங் ஏதோ ஒன்று நடக்கலாம், இங்கே இருக்காதிங்க. ஆனால் இருக்கிறது உங்கள் இஷ்டம், பட் என்னோட ஒரு கருத்தை வந்து நான் சொல்லிக்கிறேன், இங்கே இருக்காதிங்க. நாங்கள் இங்கே இருந்து போயிட்டு வரோம், நாங்கள் போகலாமா? அடுத்து வரோம் திரும்பி வரலாம். பாய் பாய். எதுக்காக நீங்க அழுகணும்? இந்த இடத்த விட்டு போயிடுங்க. எங்களை பிடிக்குமா உங்களுக்கு? என்னையாவது பிடிக்குமா? எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். கிளம்பலாம். இதுக்கு மேலேயும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தோணுது. கண்டிப்பா இங்க இருந்து கிளம்பலாம். இதே இடத்துக்கு நான் இன்னொரு நாள் தனியாக வரலான்னு தான் இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு வரப்போகிறது இல்லை, ஏன்னா ஏற்கனவே ரெண்டு டைம் வந்திருக்கோம், இப்போ ஒரு டைம். அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நான் தனியாக வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் தனியாக இந்த இடத்துக்கு வந்தேன்னா இங்கே நடக்கிற விஷயமே வேறு, அது உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதே இடத்துக்கு நான் தனியாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். இன்னொரு நாள்